ஓகே, ஒரு உருக்கமான வீடியோ. முதல்ல இது வந்து நமக்காக டைரக்ட் பண்ண சக்திவேல் தங்கமணிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். காற்றில் கலைந்த கனவு அப்படின்ற தலைப்பில் வந்து நீட்டை பற்றி முழுவதுமாக அலசி ஆராய்ந்து அதை பற்றிய தொகுப்பு நமக்காக ஸ்கிரீன் செய்யப்பட்டது. இப்போ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கேட்க ஆசைப்படுறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம பேக்ராப் ரெடி பண்ணிவிட்டா ஸ்டேஜில் உட்கார வச்சு பேசிடலாம். மறுமுறை இந்த வீடியோ ஸ்கிரீனிங்கை பார்க்க வந்திருக்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். அதில் முக்கியமாக சில பேரை வரவேற்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களுடைய முக்கிய பணிகளை விட்டு இங்கே எங்களுக்காக வந்திருக்கீங்க. இந்த நீட் அனிதா மற்றும் நம்மளுடைய மற்ற குழந்தைகளுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. அந்த வகையில் தமிழர் வாழ்வு உரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன், திருமதி சுப்பலட்சுமி சமூக சேவகி சகி ட்ரஸ்ட், கில்டு தலைவர் ஜாக்வார் தங்கமையா அவர்கள், தமிமுன் அன்சாரி அவர்கள் சார்பாக வந்திருக்கும் திரு சமீன், அஜயன் பாலா அவர்கள், நடிகை அதித்தி அவர்கள், ஐயா திருமுருகன் காந்தி அவர்கள், எனக்கு எல்லாரையும் மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்கிறோம். இவர்களோடு இயக்குநர்கள் திரு திருமலை திரு நந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுமுறை நன்றி கலந்த வணக்கங்கள் உங்களுடைய டைமை ஒதுக்கிறதுக்காக. இது இதோடு நிறுத்தல், நம்ம மறுபடி ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் தொடர்ந்து ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ உங்களுடைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை வந்து பரிமாறுங்க. அவங்கள வந்து இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம். ஏன்னா நீட் அப்படின்றது நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் மட்டும் பார்த்தோம், என்னன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இந்த டாக்குமெண்ட்டில் ரொம்ப அழகாக பதிவு வச்சுருக்காங்க, என்னெல்லாம் பிரச்சனைகள் அதில் இருக்குது, எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்கிரீனிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி இருந்தே வந்து வெயிட் பண்ண திரு வேல்முருகன் ஐயா அவர்களை முதலில் பேசுமாறு அழைக்கிறேன். நீட் எப்படி நம் மீது திணித்து நம்முடைய அருமை தங்கை அனிதா அவர்களை கொலை செய்தார்கள் என்பதை மிக சிறப்பாக நேர்த்தியாக அவருடைய குடும்பச் சூழல், அவருடைய வாழ்வியல், அவருடைய பொருளாதாரம், அவர் தந்தையின் கூலி வேலை, நான்கு சகோதரர்கள் என்று அவருடைய முழு குடும்ப பின்னணியையும் ஒரு சார்ந்திருக்கிற ஏழை சாதி சமூகத்தில் பிறந்த ஒருவரை எப்படி மருத்துவராக விடாமல் தடுத்தது இந்த அரச பயங்கரவாதம் என்பதை மிக நேர்த்தியாக காற்றில் கலந்த கனவு என்கிற இந்த குறும்படத்தை அருமை சகோதரர் சக்திவேல் தங்கமணி அவர்களும் அவருடைய குழுவினரும் மிக சிறப்பாக நேர்த்தியாக இதை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் இது மிக சிறப்பாக ஒரு முழுமை செய்யப்பட்ட ஒரு குறும்படமாக எடுத்து அதை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியில் நம்முடைய இயக்குநர் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். ஆனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சூழல், பொருளாதார பிரச்சனை, பல்வேறு சிரமங்கள், பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், இந்த படத்தை எடுப்பதற்கான ஒத்துழைத்து தந்த நண்பர்கள், அதற்கான பொருளாதார உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் செய்யாமல் விட்டது என்று பல்வேறு துன்பங்களுக்கும் இடையிலும் எப்படியாவது இதை நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்துடன் ஒரு விடா முயற்சியுடன் ஒரு சமூக நீதி கோட்பாட்டில் நின்று தமிழர்களாகி நாம் சிந்திக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இதை எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதை இந்த நீட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான பல மணி நேரம் பேசுகின்ற பேச்சுக்கள், சொற்பொழிவுகள், அதை கேட்பதை காட்டிலும் இந்த குறும்படத்தில் பேச்சாளர்களாக நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும், பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும், நம்முடைய நக்கீரன் ஆசிரியர் அவர்களும் மிக சிறப்பாக இந்த குறுகிய நேரத்தில் நீட் என்றால் என்ன, எப்படி அது நம்முடைய மாணவர்களை புறக்கணிக்கிறது என்பதை அவருடைய அந்த உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அந்த அளவுக்கு நேர்த்தியாக அதை மட்டும் அவர்கள் மிக சரியாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதுபோன்று அருமை தங்கை அனிதா அவர்கள் இந்த நீட் தேர்வு எப்படியாவது தடுக்க வேண்டும், அது தனக்கானதாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மாணவர்களின் எதிர்காலத்தை நன்மை பயக்கின்ற வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்களையும் ஆளுமைகளையும் திரைத்துறையின் ஆளுமைகளை எல்லாம் சென்று சந்தித்து இதற்காக முயற்சி எடுத்த அந்த காட்சிகளை கூட நானே இப்போதுதான் முதல் முதலாக பார்க்கிறேன். ஏதோ ஒரு ரெண்டு அரசியல் தலைவர்களை மட்டும்தான் அனிதா தங்கை அவர்கள் சந்தித்ததாகவும் அதனூடாக அந்த வழக்கு தொடுக்கப்பட்டதற்கான முயற்சி எடுக்கப்பட்டதாகவும் அறிந்தேன். ஆனால் அதையும் தாண்டி அவருடைய பிஞ்சி கால்கள் எத்தனை வீட்டின் வாசலுக்கு சென்றிருக்கிறது, எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களின் அலுவலகங்களுக்கு சென்றிருக்கிறது என்பதெல்லாம் காணுகின்ற போது உண்மையிலேயே நாம் வெட்கி தலைகுனிகிறோம். இவ்வளவு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளும் ஆளுமைகளும் அரசும் இருந்து கூட உச்சநீதிமன்றத்தின் சமூக நீதிக்கு எதிரான தீர்ப்பினோடை பயன்படுத்தி மத்திய அரசு நம்மை பைதிருத்திருக்கிறது. இன்றைக்கு அனிதா அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அவர்களும் இந்த மேடையிலே வந்து அமர்ந்திருக்கிறார். இங்கு பல்வேறு ஆளுமைகள் மேடையில் வீற்றிருக்கிறார்கள். இந்த முயற்சி எடுத்த நம்முடைய இயக்குனர் அவருடைய குழுவிற்கு பாராட்டு சொல்கின்ற அதே வேளையில் இந்த செய்தியை ஒவ்வொரு ஊடகத்திலும் தங்கை அனிதா அவர்கள் தன்னுடைய நேர்த்தியான அந்த அழகான அந்த ஏதும் அறியாத ஒரு அந்த பாமரத்தனமான அந்த முகத்தின் வெளிப்பாடு, தோற்றத்தின் வெளிப்பாடு, டெல்லி உச்சநீதிமன்றத்தின் வாசலிலிருந்து அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் ஏனைய தொலைக்காட்சிகள் பதிவு செய்த அந்த காட்சிகளையும் பார்க்கின்ற போது நாம் இன்றைக்கு நெஞ்சுருகி நிற்கிறோம். ஏதும் செய்ய முடியாத இயலாதவர்களாக நிற்கிறோம். நிச்சயமாக இது போன்ற குறும்படங்கள் வெளிவருகின்ற போது இது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளையோருக்கும் சென்றடைகின்ற போது நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அநீதிக்கு எதிராக, இந்த அக்கிரமத்திற்கு எதிராக, இந்த அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக தமிழ் சமூகம் நம்முடைய இயக்குனர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல் இன்றைக்கு சாதி மத எல்லைகளை கடந்து, கட்சி எல்லைகளை கடந்து சமூக நீதிக்காக இன்றைக்கு எதிர்கால இளைய தலைமுறையின் மருத்துவ கனவை இன்றைக்கு பொய்யாக்கியிருக்கிற இந்த சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடி மீண்டும் நிச்சயமாக அனிதாவின் கனவை, அவருடைய கனவை நிறைவேற்ற முடியாத தலைகுனிந்து நிற்கின்ற இந்த தமிழ் சமூகம் இன்னும் சில அனிதாக்களை இந்த மண்ணில் உருவாகாமல் தடுப்பதற்கான போராட்ட களத்தை, போர்க்களத்தை உருவாக்கும் என்கிற அடிப்படையில் இந்த இயக்குனருக்கும் இந்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதே பொருளில் தங்கை அனிதாவின் பிறந்த இந்த நாளில் சரியாக 11 மணியளவில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அமெரிக்கா வாழ் தமிழ் அமைப்புகளின் சார்பாக சந்திப்பு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நான் காலையிலே செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் 9 மணிக்கெல்லாம் வந்து காத்திருந்தேன். அதனால் நான் இங்கு இந்த குழுவுக்கு என்னுடைய பாராட்டினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அனிதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீரவணக்கத்தையும் தெரிவித்து பிறந்த நாளிலே வீரவணக்கம் செலுத்துகின்ற, வீரவணக்கம் சொல்லுகின்ற ஒரு துர்பாக்கிய நிலைக்கு எங்களை எல்லாம் ஆளாக்கிய தங்கை அனிதா அவர்களின் கனவு மெய்ப்பட பாடுபடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி சென்னையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு இந்த தங்கை அனிதா சம்மந்தமாக. ஏன்னா அவங்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கி, அதனால் இது வந்து ஒரு நடந்த ஒரு துயரமான நிகழ்ச்சி தான். ஆனால் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அடுத்தபடியாக திரு திருமுருகன் காந்தி ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். காற்றில் கலந்த கனவு என்கின்ற இந்த தலைப்பில் தங்கை அனிதாவினுடைய இந்த போராட்டம் குறித்தான ஒரு காணொளி இங்கே திரையிடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இருக்கும்போது ஒரு புகைப்படம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம். இந்த காற்றில் கலைந்த கனவு சக்திவேல் தங்கமணி அவர்கள் இயக்கியிருக்க இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி, அதனுடைய வெளியீடு நிகழ்ச்சி இன்னைக்கு தான்.
நீட் தேர்வை பத்தி முழுக்க முழுக்க அலசி ஆராய்ந்து அதை பத்தி எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் தான் காற்றில் கலைந்த கனவு. திரு சக்திவேர் தங்கமணி, ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர், ஒரு சமுதாய நோக்கத்தோடு வந்து எடுக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட், இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரியுங்க, ஆதரவு தெரியுங்க. இந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு வந்த எல்லாருக்கும் மறுமுறை மனமார்ந்த நன்றிகள். இதை உங்களுடைய சோசியல் மீடியா மூலமா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அது மூலமா விழிப்புணர்வு அதிகமா ஏற்படுத்தப்பட்டு இதுக்கான தீர்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம். காற்றில் கலைந்த கனவு டீம் யாரெல்லாம் இருக்கீங்களோ மேலே வந்துடலாம். யாரும் மிஸ் ஆக மாட்டோம், எல்லாருமே ப்ளீஸ் ஸ்டேஜ் வந்துருங்க.